பிக் பாஸ் அல்டிமேட் டே 7-க்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பாத்துருவோமா? கமலஹாசன் அவர்கள் வரதுக்கு முன்னாடி கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் தாமரை அவர்களை சும்மா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தென் கமலஹாசன் அவர்களுடைய என்ட்ரி இருந்தது. வந்த உடனே அந்த காஃபி மேட்டர்ல இருந்து கமலஹாசன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ நிரூப் அவர்கள் வந்து, வனிதா அக்கா இருக்கிற இடத்துல வேற யாராச்சும் இருந்தா நிச்சயமா இந்த மாதிரி நடந்திருக்காது, வேற மாதிரி போயிருக்கும் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிரூப் சொன்னாரு. அதே மாதிரி நீங்க கேட்கும் போதெல்லாம் எல்லாம் வரத்துக்கு இது ஒன்றும் ரூம் சர்வீஸ் கிடையாது, இது பிக் பாஸ் வீடு, இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், உங்க இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்டை கமலஹாசன் அவர்கள் தெளிவாவே சொன்னாரு. தென் அந்த காஃபி மேட்டரை காஃபியே ஸ்டோர் ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து குடிங்க, யாருக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லி, தென் அந்த காஃபி மேட்டரை காஃபியே ஸ்டோர் ரூம்ல இருக்கு, யாருக்கு எவ்வளவு வேணுமோ குடிங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் சால்வ் பண்ணி விட்டாரு. அப்போ நிரூப் அவர்கள் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. தென் சாரிக் அவர்களுடைய கேப்டன்சிக்கு மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் எல்லாருமே லைனா 3, 5, 7, 8 அப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தைரியமா தட்டி கேட்கணும், கேப்டன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னார் ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜூலி சொன்னாங்க. அதுக்கு வந்து சரி ஓகே, நான் என்ன மாத்திக்கிறேன், என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு ஷாரிக் அவர்களும் ஒத்துக்கிட்டாரு. தென் இந்த பிரஸ் மீட் டாஸ்க் நடந்தது இல்லையா, அதுல வந்து ஒரு சில பேர் வந்து சரியா கேள்வி கேட்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாரு. அண்ட் வனிதாவை கேள்வி கேட்க தைரியம் இல்லையா யாருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னதால நியாயமாப்படுது அப்படின்ற மாதிரியும் கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு. இப்போ பாலாஜி அவர்கள் சுஜா அவர்கள் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு, அதாவது தாத்தா உங்க ரிலேட்டிவ் அப்படின்றதால ஸோ கேம்ல அதை நீங்க கொண்டு வரீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சேச்சே அவர் எனக்கு வந்து வேற உறவு வச்சு நான் கூப்பிடுவேன், ஆனா இங்க தாத்தான்னு கூப்பிடுறேன், அப்படி வெளியே இருந்தா நான் அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கணும், பட் இது ஒரு கேம், எங்கேயுமே நான் பார்ஷியாலிட்டி பார்க்கல. தென் வனிதாவை என்னப்பா யாருமே கேட்க மாட்டீங்க, உங்க யாருக்கும் தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் எடுத்து வச்சாரு. தென் வனிதா அவர்களை பாலாஜி அவர்கள் க்வெஸ்டின் பண்ணாரு, கேம் ஆடாமலே நீங்க ஜெயிச்சுட்டு போலான்னு பாக்குறீங்களா, ரூல்ஸ் எல்லாம் மதிக்காம அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு பிடிக்கலனா நான் ஆட மாட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வனிதா சொன்னாங்க. தென் சுஜா அவர்கள் வனிதா கிட்ட ஒரு க்வெஸ்டின் கேட்டாங்க, வனிதானா பயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, அது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்க பாருங்க நான் கெட்ட வார்த்தை பேசல, யாருக்கூடயும் சண்டை அவ்வளவா போடல, ஆனா அந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணிட்டாங்க ஒரு பேரை, பட் நானா இருக்கேன் நீங்க அதை எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வனிதா அவர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ தாமரை அவர்கள் வனிதாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க உங்க மேல எனக்கு பயம் கிடையாது, ஆமா யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் எனக்கு பயம் இல்ல, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாமரை சொல்லிட்டு இருந்தாங்க வனிதா அவர்களை பார்த்து. தென் ஸ்னேகன் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, சோ அதுல யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்ல, உங்களுக்கு வந்து சரிதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து தாமரை அவர்கள் கிட்ட பேசும்போது, எனக்கு சில தெரியாததை நான் கேட்பேன் சார், ஆனா வந்து நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், ஆமாப்பா தெரிஞ்சே தெரியாத மாதிரி கேட்கிறாங்க தாமரை அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் கலாய்ச்சி விட்டாரு. அப்ப கொஞ்சம் கோபமா, அதாவது கொஞ்சம் மூஞ்சில மாறிச்சு தாமரை அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும், கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க வேற அந்த டைம். அதுக்கப்புறம் சுத்தி சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த டைம் வந்து அபிநய் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது தாமரை அவர்கள் ஒரு பாயிண்ட் சொன்னதும், நீ ஏன் பேசிடுவியா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த டாஸ்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் இந்த வீட்டில் யாரு காணவில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாரு கமலஹாசன் அவர்கள். அதில் நிறைய பேர் வந்து ஜூலி அவர்களுடைய பேர் சொன்னாங்க. அதில் சுஜா அவர்கள் வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்கிறேன் நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தென் நிரூப் வந்து பாலாஜி அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சாரு, இந்த மாதிரி அவன் வந்து சேஃப் கேம் ஆடுற மாதிரி தெரியுது, பழைய மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏ முன்னாடி கண்ணாடி இருக்கு பாரா அப்படின்ற மாதிரி பாலாஜி கலாய்ச்சிட்டாரு. அதாவது நிரூப் தான் அப்படி இருக்காரு இந்த வாட்டி அப்படின்ற ஒரு பாயிண்டை வச்சுட்டாரு. கமலஹாசன் அவர்களும் அதுக்கு சிரிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி எலிமினேஷன் இருக்காது, ஆஹா வனிதா அக்கா சொன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்ல எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி, யார் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் தான். ஸோ அவரு கடைசியா வந்து எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாரையும் கட்டி பிடிச்சி கேப்டன் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நல்லபடியாக வழி அனுப்பினாங்க. அண்ட் ஸ்டேஜில் வந்து இந்த குண்டு யாருக்கு தருவீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டு கமலஹாசன், இந்த குண்டு யாருக்கு தருவீங்க, இந்த குண்டு மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துரு, இதை யாருக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், நான் இதை தாமரைக்கு தான் கொடுப்பேன், ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வனிதாலாம் ரிப்பீட்டடாக வந்து எங்களை ஓட் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு காரணம் வந்து நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டேன், எங்கள் மேலே இருக்கிற பயம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். நான் எந்த விதத்திலையும் இந்த 1 வீக்கில் நெகட்டிவாக பண்ணலை, நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தேன், பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டை நம்ம மதித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாசிட்டிவ் நோட்டோட சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வெளியேறிட்டார். அண்ட் அந்த ஃபீலிங்கில் வந்து ஒரு சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில். அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கான இந்த எபிசோட் பற்றி உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏர்ன் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருக்கேன்.